நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, முதல்ல மண்டே மண்டே ஆட்டறது நிப்பாட்டியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேக்குற குத்தாட்டம் உனக்கும் கேக்கணும். கிராமத்தானுடைய அடையாளம், கிராமத்தானுடைய குறியீடு இதுதான் மஞ்சப்பை. ஸோ அந்த மாதிரி கொண்டையம்பட்டி கிராமத்திலேருந்து சென்னைக்கு கிளம்பி வர ஒரு தாத்தா பேரனுடைய அனுபவம் தான் இந்த மஞ்சப்பை திரைப்படம். வேற கண்டென்ட் பார்த்துட்டிங்கன்னா, இந்த அவசர உலகத்தில் ஏதோ ஒரு தேவைக்காகவோ பணத்துக்காகவோ நம்ம ஓடிட்டே இருக்கோம். அப்படி ஓடிட்டே இருக்கிறப்ப சில உறவுகளை நமக்கே தெரியாமல் நம்ம தொலைச்சிடுறோம். ஸோ அப்படி வந்து பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே லைஃப் கிடையாது, நாலு மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் லைஃப் அப்படின்னு சொல்கிற படமாக தான் இந்த மஞ்சப்பை திரைப்படம் இருக்கும். ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான அன்பை, அந்யோன்யத்தை இந்த மஞ்சப்பை திரைப்படத்தில் சொல்லியிருக்கோம். நான் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு 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 முக்கியமான படமாக எனக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. டைரக்டர் ராகவன் அவர்கள் கதை சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு எனக்கு கண் கலங்குச்சு. அதே இது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் கண் கலங்குச்சு. ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. எல்லா தாத்தா பேரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். சர்க்குணம் லிங்கசாமி அவர்களிடம் இந்த படத்தின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டதால் இந்த படத்தின் வெற்றி பாதி உறுதியாகிவிட்டது. இப்பொழுதே அந்த அளவில் படத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் குறைவின்றி செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், படத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் செய்யக்கூடியவர் லிங்குசாமி. பாசத்துக்கும் அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த ஒரு யதார்த்தமான படம். கதை சொல்லும் போதே ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டேன். ஏயா, வேப்பங்குச்சி போய் யாராவது காசு கொடுத்து வாங்குவாரா? நீ பல்லு விளக்க மரம் ஏறி ஒடிச்சியே வேப்பங்குச்சி, அதுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா எல்லாருமே என்னை ரொம்ப என்டர்டெயின் பண்ணி எனக்கு சொல்ல வேண்டிய டைலாக்ஸ் எல்லாம் சொன்னதுனால எனக்கு இந்த மூவியே ரொம்ப பிடிச்சது மாதிரி இருக்கு. தேவதை மாதிரி நல்ல செவ செவனு ஒரு அழகான பொண்ணு. யாரு நீயே? நீங்க வேணா அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லைட்டா திரும்பி பாருங்க. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி? இதுல வந்து ராஜ்கிரண் சார் வந்து தாத்தாவை நடிக்கிறான்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஒரு பயமா இருந்தது. ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாத்துலேயுமே சக்சஸ் பண்ண ஒரு பெரியவங்க. அவங்களோட நடிக்கணும்னா படப்படன்ட்டு முதல் நாள் ஷூட்டிங்கு போகும்போது ரொம்ப ஒரு பதஷ்டமாக தான் போனேன். அப்புறம் அவர் வந்து தம்பி அப்படின்னா தாத்தான்னா அப்படியே உண்மையான தாத்தா பேரன் மாதிரி ஆகிட்டோம் லாஸ்ட்டு முடியும் போது. ஏன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தமாக அப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்தார். ஒரு பெரிய ஆள் அப்படின்லாம் எதுவுமே எல்லாமே ரொம்ப இனிமையாக பழகினாங்க. உண்மையிலே ஒரு என் தாத்தா கூட தான், என் தாத்தா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் எனக்கு தோணும். ஒவ்வொரு ஷார்ட்லேயும் சரி யதார்த்தத்துலேயும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க லட்சுமி மேனன் அவர்களோட நடித்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பி விமல் சொன்னது போல் நானும் விமலும் தாத்தா பேரனாகவே தான் வாழ்ந்தோம். படத்தில் ஒரு டயலாக் வரும், நான் பேரனை பார்க்கும்போதெல்லாம் குஞ்சனேனா குஞ்சனேனான்னு கொஞ்சம் அவர் தொந்தி படவா நீ வயிற்றில் குத்துவார். அது பொது நிகழ்ச்சிகள்லேயும் தொடர்ந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஈடுபாடு இந்த கதையில், இந்த திரைக்கதையில் எல்லாருக்கும் ஏற்பட்ட ஈடுபாடு. கிழவியை பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிழவியை பார்க்க வேணாம். அச்சு அசலு கிழவி மாதிரியே இருப்பாத்தாத்தா குஞ்சினா கிழவி மாதிரி தான் இருக்கா. சர்க்குணமும் அவங்க தம்பியும் உதரவா ராகவன் கூப்பிட்டு ஆஃபீஸ் வந்தாங்க. என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டு, நான் ஒரு கதை கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களோட சேர்ந்து பண்ணணும் இந்த படத்துன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க. சனி உட்கார வச்சு கதை கேட்டோம். கதை கேட்டவுடனே எனக்கு வந்து தாத்தா ராஜகிரண் சார், விமல் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு மணி நேரத்தில் கண்ணு அப்படியே வந்து கதை கேட்கும்போதே கண்ணு கலங்கிடுச்சு.
போஸுக்கு மட்டும் இந்த படத்துடைய எண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேறு மாதிரி இருக்கலாமா அப்படிங்கிற ஃபீல் அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சு. அது சார்பாக எனக்கும் வந்து என்னென்னா, எனக்கு பர்சனலாக அந்த இடத்துல ஒரு கண்ணீர் வந்ததுனால அதை மாற்ற வேணாம் அப்படியே இருக்கட்டும்னு ஃபீல் பண்ணேன். ராகவன் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அந்த கிளைமேக்ஸ் விஷயம் மட்டும் ஒன்றும் நம்ம மாற்ற வேணாம் சார், அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார். ராஜகிரண் சார் வந்து ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி கிளைமேக்ஸ் விஷயமாக கேள்விப்பட்டேன், அது எதுவும் பண்ண வேணாம் தம்பி, அது அப்படியே இருக்கட்டும், நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எனக்கு ராஜகிரண் சார் சொன்ன உடனே அது மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் வந்து அவங்க எவ்வளோ தெளிவாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படம் தொடங்கி போகிறப்ப வந்து நம்ம கம்பெனியில் அப்போ வந்து 6-7 படம் இருந்ததுனால இந்த படம் சர்க்ரம் சினிமாஸ் அவங்க தம்பி நந்தகுமார் இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நம்ம ரொம்பவும் உள்ளே போய் எதுவும் நிறைய மெனக்கட முடியலை. நானும் நிறைய பரபரப்பாக இருந்தேன், போஸ் இருந்தார். படம் முடித்ததுக்கு பிறகு கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம், ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு டயத்தில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, வீட்டில் உட்காந்து போஸ் பார்க்கல, அவர் வந்து வெவ்வேறு பரபரப்பாக வேலையில் இருந்தார். அப்போ நான் எங்கள் பசங்க அண்ணன் பொண்ணு எல்லாம் உட்காந்து வீட்டில், எப்பயுமே எந்த படமாக இருந்தாலும் வழக்கேன்னு எதாக இருந்தாலும் தனியாக உட்காந்து நான் வீட்டில் உட்காந்து பார்ப்பேன். அது வீட்டில் உட்காந்து பார்க்குறப்ப அது ஒரு மனநிலை, ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறத விட வேறு ஒரு மூடு கொடுக்கும். ஒரு நல்ல ஃப்ரீ டைத்தில் பார்த்தேன், கதை கேட்டப்ப இருந்த ஃபீலை விட பல மடங்கு இருந்துச்சு. நான் கண்ணீரோடு அப்படி திரும்பி பார்க்குறேன், எங்கள் பசங்களை அழுதுட்டுருக்காங்க, அப்படியே பார்த்தா எங்கள் அண்ணன் பொண்ணு அழுதுட்டுருக்கு. என்னடான்னு கேட்டால் தாத்தா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு அப்படியே எல்லாமே அழுதுச்சுங்க. அது வந்து எனக்கு பெரிய ஒரு சைனாக இருந்துச்சு. அது வந்து நம்மளே சினிமாக்குள்ளேயே இருக்கோம், நிறைய பார்க்குறோம் செய்கிறோம், நம்மளுக்கு கூட நிறையா வந்து மிஸ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி பசங்க மென்டாலிட்டிக்கு வந்து வந்து அது வந்து தொத்துனோடனே அவங்களோட படம் பார்க்குறப்ப எனக்கும் ஊர்லேருந்து படம் பார்க்குற ஒரு ஃபீல் மறுபடியும் தொத்தும். அப்போது ஒரு நல்ல ஒரு ரைட் சைன் அடித்தது. நான் போஸ்கிட்ட சொன்ன இந்த மாதிரி நான் படம் பார்த்தேன்டா, வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீ பாருடினேன். அவர் பரபரப்பாக போகிற போக்கில் கேட்டார், ஆனால் அவர் பார்க்கவே இல்லை, தள்ளி தள்ளி போட்டே இருந்தார். திருப்பி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சூடு பிடிச்சி வேலை நடந்தது எப்பன்னா, அதுக்கு நான் பெருசாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ரெண்டு பேருக்கு. என்னோடய அசிஸ்டண்ட் பன்னீர்செல்வமும் யுகபாரதியும் இந்த படம் பார்த்தாங்க. யுகபாரதி வந்து நான் அஞ்சான் படம் ஷூட்டிங்கில் பாம்பேயில் இருந்தப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி படம் பார்த்தேன், இது வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு தாத்தா ஒரு சிட்டியில் எப்படி அடாப்ட் ஆகாமல் எப்படி ஆகிறாருங்கிற பற்றி அவ்வளோ சாதாரண படமாக இதை நினைக்க முடியலை என்னால், அவ்வளவு உள்ள அவ்வளவு லேயர்ஸ் அவ்வளோ இருக்குது, ரொம்ப முக்கியமான பதிவு இதுன்னு சொன்னார். எனக்கே அப்போ வந்து எல்லாமே அவர் சொல்ல ரீகலைட் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளவு தோணுச்சு. அதுக்கப்புறம் போஸ் வந்து யுகபாரதி சொன்னதுக்கு பிறகு, பன்னீர் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த படத்தை பார்த்தாரு. அவருடைய எல்லா பலவரப்பையும் தூக்கி வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு அவரும் பயங்கர ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த கட்டமாக இந்த படத்துக்கு என்னென்ன செய்யலாம் சொல்லி எல்லா வேலைகளையும் இப்படி தொடங்கணும். ராகவன் வந்து இந்த படத்தில் பெரிய ஒரு புரட்டி போகிற மாதிரி மேக்கிங்கெலாம் எதுவும் பண்ணிடல. ஆனால் இந்த படம் அப்படியே வந்து அந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, டயலாகும் சரி, இந்த படத்தை எடுத்துகிட்டு போன விதமும் சரி, அதான் வந்து ரொம்ப அற்புதம். அது வந்து விக்ரமன் சார், பாக்யராஜ் சார் ஒரு டயத்தில் அந்த பீக்கில் இருந்தப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு டயலாக்கோட ஒரு படம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சரியான ஒரு படம் வந்துருக்கு. இந்த படத்தை வந்து சமீபத்தில் நம்ம கம்பெனியில் வந்த மிக முக்கியமான படங்கள் கும்கி, வழக்கேன், 18-9, இப்போ கோலி சோடா, இப்படி வந்த படங்கள் வரிசையில் கண்டிப்பாக மஞ்சப்பை இருக்கும். பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. ராகவன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லாக படம் எடுத்துட்டாரு, எனக்கு போட்டு காமிச்சார் படத்தை ஃபஸ்ட்டு வந்துட்டு. எப்படி நான் தென்மேற்கு பருவ காற்று வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக விஷுவலுக்கு சாங் பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்குது. விஷுவலுக்கு சாங் பண்ணேன், ஃபஸ்ட் சாங் வந்து ராஜ்கிரண் சார் வந்து ஒரு 80s பீரியட் கைண்ட் ஆஃப் சாங். அது வந்து அந்த சுச்சுவேஷன் எல்லாமே அந்த லொக்கேஷன் எல்லாமே ஷூட் பண்ணிட்டாங்க, எல்லாம் விஷுவல் ரெடியாக இருக்குது. அதுக்கு டியூன் பண்ணணும், அதுக்கு டெம்போ பண்ணி அதுக்கு மியூசிக் அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா ஒரு சாங் பண்ணிவிட்டு அதுக்கு விஷுவல் பண்ணுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த படத்தில் மோஸ்ட்லி எல்லாமே ஒரு 3 சாங் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். விஷுவலுக்கு சாங் பண்ணது எல்லா சாங்குமே 5 நிமிஷத்தில் தான் டியூன் போட்டோம். நான், ஒரு ராகவன், யுகபாரதி சார் 3 பேரும் சும்மா பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு டியூன் கம் பண்ணோம். அப்படி கம் பண்ணி ஒவ்வொரு டியூனாக ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சாங்க் யார் யார் பாட வைக்கலாம் போது எஸ்பிபி சார் வந்துட்டு அந்த 80s பீரியட் மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பாலு சார் வச்சு பாட வச்சோம் அந்த சாங்கு. நெக்ஸ்ட் ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த பொண்ணு வந்து ஓகே பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கார்த்திக் வச்சு பாட வைக்கலான்ட்டு ஒரு யூத்தாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிராமத்துலேருந்து ஒரு தாத்தா வர்றாரு, அவருடைய சேட்டை
ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம பெரியவங்க பாடினா நல்லா இருக்காது, ஒரு சைல்டாக பாட வச்சா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஹிட்ஸ் வச்சு ஒரு 8 குழந்தைங்க வச்சு பாட வச்சோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு மாஸ் லவ் டூயட், அதாவது ரொம்ப குத்து பாட்டாக இல்லாமல் ஒரு டூயட்டாக இருக்கலாம்னு சொல்லி தான் பார்த்து பார்த்து சொல்லுங்க. அது வந்தனா சீனிவாசனும் ஹரிகர சுதன் பாடினாங்க. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி அடிக்காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாயறியுதடு சிறு பிள்ளை போலே நான் துள்ள என் இதயமானது தவிடுபொடி சட்டென தூரலும் கொட்டியதெப்படி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, முதல்ல மண்டே மண்டே ஆடுறது நிப்பாட்டியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேக்குற குத்தாட்டம் உனக்கும் கேக்கணும். பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. தவமாய் தவமதுக்கு பிறகு, சண்டைக்கோழிக்கு பிறகு இந்த படம் மிக முக்கியமான படம். அவர் ஹீரோவாக பல படங்கள் பெருசாக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணுற படங்களில் இது தவிர்க்க முடியாத படமாக இருக்கும். ராஜகிரண் சாருடைய அந்த தகுதி, அந்த அவருடைய ஒரு கேரக்டர் அவர் உள்வாங்கிட்டார்னா அவர் எந்த அளவு இருப்பாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சண்டைக்கோழி படத்துக்காக பேசி நான் வந்து செட்டில் வந்து அவுட்டோரில் இருக்கும் தேனி பக்கத்தில் ஒரு ஊரில், அப்போ நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு லேட்டாக போனேன். போனப்போ வந்து அந்த முண்டா சூரியன் சாங் கேட்டுருந்தார், கதையெல்லாம் கேட்டார், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் உள்ளே நுழைஞ்சு போகிறப்ப அந்த சாங் போயிட்டுருக்கு, அந்த சாங் கேட்டுருந்தார். சாங் முடிகிற வரைக்கும் நான் முன்னாடி நிற்கிறேன், கண்ணை முடி கேட்டுருந்தார். கேட்டு முடிச்சு எந்திரிச்சோன்னு சொன்னார், தம்பி அப்படியே ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குது தம்பி, அப்படி இருக்குது தம்பி சொல்லி கையெல்லாம் தூக்கி ஆட்டிட்டு ஒரு மாதிரி அப்படி இருக்குது தம்பி அப்படின்னாரு. சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனப்போ என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், அண்ணன் தம்பி அண்ணன் குறித்து எந்த பதட்டமும் நீ வச்சுக்காத, உன் வேலையை மட்டும் நீ பாரு, உனக்கு என்ன தேவையோ அண்ணன்கிட்ட வந்து வாங்கிக்கோ, நீ வாட்டு உன் வேலையை பாரு, அண்ணன் வெயிட் பண்ணுற சேர அதை கவலையப்படாத. இந்த படத்தில் அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம், அதை நீ 100% என்னை குறித்து யோசிக்க யோசிக்காத, உனக்காகவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே, ஷூட்டிங் போச்சு. ஷூட்டிங்கில் தாமணி பட தீபாவளி சாங் எடுக்கிறப்போ அந்த க்ரௌடு எல்லா விஷயங்களும் வளர்ந்துட்டு செய்கிறப்ப அந்த க்ரௌடோட க்ரௌடாக சாரும் நடந்து வர மாதிரி நான் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஒரு ஷாட் போச்சு, ரெண்டு ஷாட் போச்சு, மூணு ஷாட் போச்சு, நாலாவதாக ஒரு ஷாட் எடுக்கிறப்போ ஒரு லொக்கேஷனில் வந்து என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, தம்பி இந்த கேரக்டர் கேட்கும்போது எனக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருந்துச்சு தம்பி, நீ இந்த கூட்டத்தை கூட்டமாக நடக்க வைக்கும்போது க்ரௌடில் போகிறவங்க வரவெல்லாம் அண்ணனை இடிச்சிட்டு போகிறான், அது அந்த சின்னதாக அது இறங்குது தம்பி, அந்த மரியாதை கொஞ்சம் குறையுது தம்பினார். எனக்கு அப்படியே அந்த எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கதை பேசியிருக்கோம், கூடவே இருக்கோம், டிஸ்கஷன்லாம் அவ்வளோ தூரம் இருந்திருக்கோம், இதுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு தொத்தலை அந்த விஷயம் ஒரு கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் தொத்திருக்கும். ஒரு மாதிரி வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது அப்படியே கதக்குன்னு அடித்தது எனக்கு, என்ன ஒரு இதராக சொல்லிட்டு சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரை உட்காரப்போ நிற்கிறப்ப எல்லாமே எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் ஆட்கள் நிறுத்தணும், எப்படி வந்து பக்கத்தில் வந்து மரியாதையாக குனிஞ்சு பேசணும், அது எல்லாமே நான் வந்து அதுக்கப்புறம் பயின்ட்டு நான். இப்படி ரெண்டே இடம் மட்டும்தான் அந்த படத்தில் கரெக்ஷன் சொல்லிப்பார். இன்னொரு இடம் வந்து சஜஷன் தான், கரெக்ஷன் கூட கிடையாது, இன்ரோல் பேக். ஒரு சில ஆர்டிஸ்ட் சொல்கிற கரெக்ஷன் மட்டும்தான் 100% நம்மளுக்கு வந்து தொத்தும், அது எடுத்துக்கணும்னு தோணும். ராஜகிரண் சார்லாம் வந்து அந்த மீட்டில் அவ்வளோ தூரம் இருப்பாங்க. இன்ரோல் பேக் எடுக்கும்போது அந்த ஷார்ட் ஒருத்தனை அடித்து முடிச்சுட்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அடித்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு டைலாக் பேசுவார் படத்தில், அது ரெண்டு வார்த்தை தான் இருந்துச்சு. அப்போது டே இந்த மண்ணில் வந்து அப்படி இப்படியே தப்பு பண்ண நினச்சா தலை வேறு கால் வேறு தனித்தனியாக போயிடும், அந்த மாதிரி சம்திங் ரெண்டு வார்த்தை இருந்துச்சு. அப்போ கூப்பிட்டார், கூப்பிட்டுட்டு, தம்பி நான் முத இன்ட்ரடியூஸ் ஆகிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம், ரெண்டு வார்த்தை மட்டும் பத்தலை தம்பி, எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா இன்னும் மீட்ரு பத்தாத மாதிரி இருக்குது தம்பினார். அது மீட்ருங்கிறது ரொம்ப முக்கியம், அது வந்து அந்த இடத்துல என்ன வரணும் என்னென்னு எனக்கு தெரில தம்பி, நீ புடி, நீ எதாவது யோசினார். அப்படியே ஷூட்டிங் நிறுத்திட்டு அந்த ஸ்பாட்டில் உட்காந்து இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசி அந்த பவர் கொடுத்தோம். அது மாதிரி ரெண்டே இடம் கரெக்ஷன் சொன்னாங்க, ரெண்டு இடமும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஒரு சிலர் தான் வந்து என்னென்னா எங்கேயுமே கற்றுக்கல, எந்த இன்ஸ்டியூட்லேயும் படிக்கலை, அவங்க ரொம்ப வாழ்க்கையில் நிறைய பாத்திரம் வந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த சினிமா அறிவு இருக்குல்ல, அந்த ஜனங்க அந்த லேமேனாக உட்காந்து தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தவுடைய மீட்ரு வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும், அது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது.
அது வந்து அப்படியே உள்ளே இருக்கிற அது வந்து அடிநாதமாக ஒரு நூல் இருக்கும். அந்த மாதிரியான மனசு உள்ளவங்க அவங்க. அவங்களுடைய இப்போ வந்து தெலுங்கில் மிக முக்கியமான படங்கள்லாம் தெலுங்குலேயும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, நான் சொல்லுவேன் இப்போ சார் தவமாய தீபந்தில் வந்து சிவாஜி மாய் சார், சண்டை கோயிலில் வந்து நீ எம்ஜிஆர் மாய் சார் அடிம்பேன். இப்போ இது இல்லை அவங்க இடம். இன்னும் மிக நந்தாலாம் பார்த்துட்டு நான் அவ்வளோ மிரண்டிருக்கேன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை. இன்னும் டைரக்டர்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. இந்த மாதிரி நடிகர்களை வந்து இப்போ ராகவன் எழுதிட்டு வந்த மாதிரி எழுத வேண்டியிருக்கு. நிறைய பேருக்காக வந்து இங்கே எழுதக்கூடிய மிக முக்கியமான ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் வந்தால் தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய முக்கியமான படங்கள்லாம் வரும். இந்த இடம் திருப்பதி பிரதேசத்துக்கு இப்போ கிடச்சிருக்கிற முக்கியமான இடம், முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இந்த இடம் வந்து சாதாரணமாக ஒரு நாளில் கிடைக்கல. இது நீங்கள்லாம் சேர்ந்து, நான் தனிப்பட்ட முறையில் நானோ போஸோ எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோ உருவாக்குனது கிடையாது. நீங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குனது, நீங்கள் கொடுத்த பிம்பம் இது. அதை நீங்கள் தான், அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தான் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க இவ்வளோ தூரத்துக்கு, அவ்வளோ உயரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். எதை செய்யணுங்கிறத விட எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபட்டிருக்கு. தெரிஞ்சு தெரியாமல் தான் ஒரு சில காரியங்களை செய்கிறோம். அந்த மாதிரியான தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதை இன்னுமே லைஃப்பில் வராதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இந்த டயத்தில் இந்த காலகட்டத்தில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர் இப்போ சவுதி சாருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டுப்பாருங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். ராகவன் மாதிரி ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்தும் போது அவர் முகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு இஞ்சு பை இஞ்சாக படத்துடைய நிகழ்வு நடக்கும்போதும் அவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பார், சார் இது நடக்குது சார், சார் இந்த மாதிரி இன்றைக்கி டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். அந்த முதல் படம் பண்ணும்போது மட்டும்தான் ஒன்று ஒன்று நிகழ்வு எல்லாமே வந்து என்னென்னா அப்படியே ட்ரீமியாக இருக்கும், அது தூக்கமே வராது. அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப முக்கியமான அனுபவம். இது வாழ்க்கையில் மறுபடியும் எத்தனை கோடி நீங்கள் சம்பாதிச்சாலும் திருப்பி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உங்களுக்கு இடம் கிடைக்காது. இதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை கொண்டு ரீச் பண்ணுற விஷயத்தை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போகணுமோ அதுக்கு நாங்கள் இருக்கோம், போஸ் இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் வந்து அந்த கவலையை விட்டுடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த படம் பார்த்தாச்சு, அது என்ன மாதிரியான ரிசல்ட்டுங்கிறத நம்ம ஃபேமிலிஸ் வந்து பார்த்து 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 சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு படத்தையும் ஒரு தடவைக்கு 30 தடவை பார்க்குறோம், 30 தடவையும் 30 விதமான ஆட்கள் வராங்க. அப்படி பார்த்து பார்த்து கரெக்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு படமும் வருது. இந்த படத்தில் அப்படி கரெக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் விஷயங்கள் நிறைய இல்லை. ஆனால் சாங் சைட்லேயும் மற்ற விஷயங்களில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அது எல்லாமே நம்பி மனசோட சோம்பேறித்தனப்படாமல் திரும்பி செஞ்ச ராகவனுக்கும் அந்த மொத்த யூனிட்டுக்கும் ஒத்துக்கிட்ட சர்க்கணம் சினிமாஸ் நந்தகுமார் அவங்க சர்க்கணத்துக்கும், பர்டிகுலராக யுகோ பாரதி இன்றைக்கி முகமிக்குமான காலகட்டத்தில் இருக்கார், அவர் எழுதுகிற எழுத்து வந்து பெருசாக இருக்குது, அது எனக்கு பெருமையாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், நீ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்காங்க. ரொம்ப நன்றி. யோ, முதல்ல மண்டே மண்டே ஆட்டுறத நிப்பாட்டியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேட்குற குத்தாட்டம் உனக்கும் கேட்கணும். பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. தேவதை மாதிரி நல்ல செவ செவனு ஒரு அழகான பொண்ணு. யாரு? நீ? என் தாத்தா முத முறையா சென்னைக்கு வர்றாரு. பாவம், வரவர் என்ன கண்டிஷன்ல வருவாரோ? ஏய், அவர் என்ன நடக்க செத்து எல்லாமே குச்சி ஊனிட்டு வருவாரு நினைச்சியா? கிராமத்தை அவர் ஓங்கி அடிச்சாருன்னு வச்சுக்க, எத்தனை டன் வெயிட்டுன்னு யாருக்குமே தெரியாது. பாத்தா கிளவிய பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிளவிய பார்க்க வேணாம். அச்சு அசலு கிளவி மாதிரியா இருப்பா தாத்தா. கிளவி மாதிரிதான் இருக்கா? ஏயா, வேப்பங்குச்சி போய் அழகு காசு கொடுத்தாங்க. நீ பல்லு விளக்க மர ஏறி ஒடிச்சியே வேப்பங்குச்சி, அதுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடமொட்டியதெப்படி, அடி
அடி காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாயறியுதடு சிறு பிள்ளை போலே நான் துள்ள என் இதயமானது தவிடுபொடி சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடமொட்டியதெப்படி இதயம் என்பது எனக்கும் உண்டென தெரிந்து கொண்டதே உன்னால்தான் எதையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகின்றதே நெஞ்சம்தான் நிழல் மட்டும் தொடர்ந்து வந்த நிலைமை மாறி போனதே நிஜம் உன்னை நெருங்கி நிற்க வயது கோலம் போடுதே சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி புன்னகை உரசி செல்கையில் உதிருகின்றதே காயங்கள் உனது மெல்லிய விரல்கள் தொட்டதும் நிகழ்கின்றதே மாயங்கள் எதை கண்டும் பயந்ததில்லை இதற்கு முன்பு நானுமே உனை கண்டு பதட்டம் ஒன்று வருவதென்ன நாளுமே எத்தனை பெண்கள் நின்றாலும் எங் விழி உன்னை தேடுதல் சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி அடி காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாயறியுதடி சிறு பிள்ளை போலே நான் தொள்ள என் இதயமானது தவிடுபொடி